exercise number 2.3 la third sum if z1 equal to 2 plus 5i z2 equal to minus 3 minus 4i comma z3 equal to 1 plus i find the additive inverse of z1 z2 and z3 appdi kuduthirukanga inga question la konja mistakes irukku ena actually question pathina find the additive and multiplicative inverse of z1 comma z2 and z3அதாவது அந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குமே நம்ம அடிட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் தனித்தனியா போடணும் ஓகே குவெஸ்சன்ஸ்ல இங்க ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு அதாவது மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நம்ம அடிட்டிவ் இன்வெர்ஸும் மல்டிபிளிகேட்டிவ் இன்வெர்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன் z1 equal to 2 plus 5i அதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் வேணும்னு சொன்னா அதுக்கு அப்படியே என்ன செய்யணும் ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணா எழுதுனா அதுக்கு பேரு தான் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஓகே பிளஸ்ல இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ்ஸா மாத்திக்கலாம் சோ அப்ப 2 plus 5i ன்றது z1 அதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் z1 அப்படினா அது மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப மைனஸ் 2 மைனஸ் 5i ன்னு ஆயிடும் அதுவே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் z1 z1 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா அத நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்தணும் ரெசிப்ரோக்கலா மாத்தி 1 by z1 அப்படி எழுதணும் அப்ப 1 by z1 1 by z1 உடைய வேல்யூ என்ன 2 plus 5 சோ அப்ப இத வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல வரும்போது i கே டினாமினேட்டர்ல i இந்த மாதிரி வர கூடாது சோ அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம மேல கீழ காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம் சோ 1 இஸ் அப்படியே மேல காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணா 2 minus 5 ஆல மேல மல்டிப்ளை பண்றேன் அதே மாதிரி கீழேயும் 2 minus 5 y ஆல மல்டிப்ளை பண்றேன் எனக்கு என்ன இருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 plus 5 y அப்ப காஞ்சுகேட் என்ன சார்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் என்ன சார்னா நடு i க்கு முன்னாடி உள்ள சைனை சேஞ்ச் பண்ணனும் ஓகே அந்த கோஎஃபிஷியன்ட்க்கு என்ன சைன் இருக்குதோ அந்த சைனை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதா காஞ்சுகேட் அப்ப இங்க 2 plus 5y அப்படிங்கிறது இருக்கிறதுனால நான் மேலே கேடியும் 2 minus 5y ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ பாருங்க 2 minus 5y மேல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன் கீழ உள்ளது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் 2 plus 5y 2 minus 5y இத பாத்தீங்கன்னா ஃபார்முலா அப்படி இருக்குனா எப்பயுமே நம்ம காஞ்சுகேட் எடுக்கும்போது a plus b into a minus b ஃபார்முலா தான் வரும் a plus b into a minus b ஃபார்முலா என்ன a square minus b square வரும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுல i இருக்குிறதுனால i ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு minus 1 வந்து அந்த minus minus சேர்ந்து plus ஆயிடும் அப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்தவரைக்கும் நீங்க காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா a square plus b square னு போட்டுக்கலாம் இது காஞ்சுகேட்க்கு மட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் தான் பொருந்தும் for not for others okay so 2 square plus 5 square அப்படி போடலாம் so that is equal to 2 minus 5i is divided by 2 square na 4 plus 5 square na 25 அது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2 minus 5i is divided by 29 அப்ப இந்த z1 க்கு நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அடுத்து நான் எடுத்துக்கிறது z2 z2 என்ன minus 3 minus 4i அப்ப அந்த z2 னுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z2 னா அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணுவோம் minus 3 into plus 3i ஆயிடும் minus 4i into plus 4i ஆயிடும் அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z2 z2 னுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன சார்னா 1 by z2 that is equal to 1 by z2 னுடைய வேல்யூ minus 3 minus 4i அதே மாதிரி இந்த வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல வர கூடாது அதே மாதிரி ஃபிராக்ஷன்ல வந்து i வந்து ஃபிராக்ஷன்ல வர கூடாது சோ அந்த i அந்த மாதிரி டினாமினேட்டர்ல வரும்போது நம்ம காஞ்சுகேட் எடுத்து மேல கீழ மல்டிப்ளை பண்ணனும் that is equal to 1 is divided by இல்ல மைனஸ் காமனா எடுத்துறாங்க மைனஸ் காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா 3 plus 4i னு வரும் இப்போ அதுக்கு காஞ்சுகேட் எடுத்து இந்த மைனஸ் என்ன செய்றோம் மேல கீழ ஒரு மைனஸ் 1 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த மைனஸ் மேல போய்டும் அப்படியே கீழ உள்ள அந்த டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் எடுத்து மேல கீழ மல்டிப்ளை பண்ணுங்க நமக்கு என்ன நம்பர் இருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 plus 4i அதனுடைய காஞ்சுகேட் என்ன 3 minus 4i அப்ப கீழ மல்டிப்ளை பண்ணா மேலயே அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணனும் சோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that is equal to இது அப்படியே மைனஸ் 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க minus 1 into 3 minus 3 அப்படி minus 1 into 3 minus 4 அப்படியே மேல உள்ள ரெண்டையும் பெருக்கிக்கோம் கீழ உள்ள ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகே மேல உள்ளத மல்டிப்ளை பண்ணினா ஒரு பாருங்க minus 1 into 3 minus 3 தென் minus into minus plus னு ஆயிடும் 1 into 4i 4i தென் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணும்போது சொன்னேன் a square plus b square ஃபார்மட் னு வந்துரும் அப்ப 3 square plus 4 square னு ஆயிடும் that is equal to minus 3 plus 4i இங்க minus வரணும் minus 3 plus 4i is divided by then அது 3 square னா 9 plus 4 square னா 16 that is equal to minus 3 plus 4i is divided by 25 அடுத்து z3 கொடுத்திருக்காங்க அந்த z3 எடுத்துங்க z3 வந்து நமக்கு 1 plus i அப்ப இதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z3 னா அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி எழுதினா போதும் இப்ப plus 1 ன்றது minus 1 ஆயிடும் plus i ன்றது minus ஆயிடும் அப்ப அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z3 is minus 1 minus i அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z3 அப்படினா அதை வந்து ஃபிராக்ஷனா எழுதணும் தலைகீழ மாத்தி எழுதணும் சோ அப்ப 1 by z3 that is equal to 1 by z3 ன்றது 1 plus i
So 1 is divided by 1 plus i appadina inge adhe mari denominator la i vandirukku la i vandichinaale nama enna seiyrom male kidiyum oru conjugate eduthu multiply pananum so appo 1 plus 1 is divided by 1 plus i into idinudaiya conjugate enna 1 plus i nu irukku la adinudaiya conjugate pathina 1 minus i appo adha keela multiply pannum male adhe number ala multiply pananum so appo multiply and divided by 1 minus i appo idu rendu appadi male numerator rendu multiply pannunga denominator rendu multiply pannunga okay 1 into 1 minus i na 1 minus i vandru கேவல டினாமினேட்டர் வந்து 1 plus i into 1 minus i that is equal to 1 minus i is divided by இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் உடைய கான்ஜுகேட்ட மல்டிப்ளை பண்ணும்போது a square plus b square ஃபார்மட்ல வரும் அப்ப இங்க 1 இதுனுடைய கோஎஃபிஷியன்ட் i உடைய கோஎஃபிஷியன்ட் 1 தான் அப்ப 1 square plus 1 square னு வரும் that is equal to 1 minus i is divided by 1 square னா 1 1 square னா 1 that is ரெண்டையும் ஆட் பண்ணீங்கனா 2 அப்படினு வந்துரும் சோ இப்ப அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு z1 z2 z3 அப்படினு கொடுத்திருக்காங்க